ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தில் தொற்று வைரசிற்கு எதிராக மாடர்னாவின் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு பதிவு செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மருத்துவ பரிசோதனைகள் முடிந்ததும் தடுப்பூசி உள்ளூர் அவசரகால பயன்பாட்டை அங்கீகரிப்பதற்காகவும் நடத்தப்பட்ட கடுமையான மதிப்பீட்டையும் அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் ஒப்புதலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மாடர்னா தடுப்பூசி நாட்டின் நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை பூர்த்தி செய்கிறது என்பதையும் தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் அதன் பயன்பாட்டிற்கான உலகளாவிய தரங்களுக்கு இணங்குகிறது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார ஒழுங்குமுறை துறையின் உதவி செயலாளர் அறிவித்துள்ளார். ஏற்றுமதி தொடர்பான பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் தரங்களை பூர்த்தி செய்த பின்னர் உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தடுப்பூசி இறக்கு செய்ய இது உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். FDA-இன் ஒப்புதலின் அடிப்படையில் தடுப்பூசி பாதுகாப்பு குறித்து ஆய்வுகள் மறு ஆய்வு செய்யப்பட்டது என்றும் மருத்துவ பரிசோதனைகளில் தடுப்பூசி பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ள என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது என்று அல் அமிரி அவர்கள் கூறியுள்ளார். அத்துடன் இந்த தடுப்பூசியானது COVID-19 ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்வதோடு கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாடர்னா தடுப்பூசி தொற்று வைரசிற்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்க mRNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய தொற்று வைரஸ் பரவல் காரணமாக இந்தியா அமீரகம் இடையிலான விமான போக்குவரத்து கடந்த April 25 முதல் தடை செய்யப்படுவதாக அமீரகத்தின் அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் பிறகு June 23 இந்த தடை விலக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டாலும் அதற்கு பிறகு தடையானது மேலும் நீட்டிக்கப்பட்டது. துபாயை மையமாக கொண்டு இயங்கும் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் July 7 முதல் இந்தியா அமீரகம் இடையே விமான சேவை துவங்க அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக சமீபத்தில் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியா அமீரகம் இடையே விமானங்கள் இயக்கப்படாது என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இன்று அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் July 15 வரை இந்தியாவிலிருந்து அமீரகம் வரும் பயணிகளுக்கு விமான தடை அறிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளது. கடந்த 14 இந்தியா வழியாக பயணம் செய்பவர்களுக்கு இந்த தடை பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமீரக குடிமக்கள், கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள், அரசு பிரதிநிதிகள் ஆகியோருக்கு இந்த தடையில் விலக்கு உண்டு. இருப்பினும் இவர்கள் அமீரக அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. அமீரகத்தில் காவல்துறை அதிகாரியை தாக்கிய நபர் மற்றும் அதனை வீடியோ எடுத்த அவரது நண்பர் மீதான வழக்கு இன்று துபாய் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. துபாயின் நைஃப் பகுதியில் முகக்கவசம் இல்லாமல் சென்ற 46 எகிப்திய நபரை காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அடையாள அட்டையை காண்பிக்க மறுத்த அந்த நபர் காவல்துறை அதிகாரியை தாக்கியதோடு மோசமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இது குறித்து பேசிய 23 காவல்துறை அதிகாரி அவர்கள் முகக்கவசம் இல்லாமல் வந்து கொண்டிருந்த அவரிடம் அவருடைய அடையாள அட்டையை காண்பிக்கும்படி கேட்டேன். நான் ஏற்கனவே முகக்கவசம் அணியாமல் சென்றதால் தன்னுடைய அடையாள அட்டையை காவல்துறையிடம் சமர்ப்பித்து விட்டதாக அந்த நபர் கூறியுள்ளார். மேலும் அபராத தொகையை வாங்கிக் கொள்ளும்படி கூறியுள்ளார். நாங்கள் அபராதம் வாங்க முடியாது என்று அந்த காவல்துறை கூறியுள்ளது. அவர் அங்கிருந்து தப்பிக்க முயன்ற பின்னர் அவரை சக காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளார்கள். எகிப்தை சேர்ந்த நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவரது நண்பர் ஒருவர் அதனை தனது செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் போனை ஒப்படைக்கும்படி கூறியதும் அவர் அதனை கேட்கவில்லை. ஆகவே இருவரையும் காவல்துறை கைது செய்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது இருவருக்கும் 3 சிறை தண்டனை விதித்தது. மேலும் தண்டனை காலம் முடிவடைந்தவுடன் இருவரும் நாடுகடத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி ₹20.21 இருக்கிறது. அதேபோல் அமீரகத்தில் உள்ள 1 திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ₹55.03 இருக்கிறது. அமீரகத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 203 திராம்ஸாக இருக்கிறது.
அதேபோல் ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 216 திராம்ஸ் ஆக இருக்கிறது. அமீரகத்தில் ஒரு கிராம் வெள்ளியானது 3.33 திராம்ஸ் ஆக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.